அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிருக்கிற இந்த பரிசுத்த ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நேரம் மட்டுமாக நீங்கள் யாவரும் ஆண்டவரை பாடி துதித்து கொடுக்கப்பட்ட குறிப்புகளுக்காக இங்கே ஜெபித்து கொண்டிருக்கேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் இந்த பரிசுத்த ஆராதனை ஒரு பகுதியாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே குடும்பமாக முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று நம் ஆண்டுடைய நாமத்தை நாம் ஆராதிக்கப் போகிறோம், தொழுது கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு வார்த்தைப்படி இந்த நேரம் ஸ்தோத்திர பலிகள் மூலமாக இயேசப்பா மகிமைப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் ஒரு மனதோடு ஆங்காங்கு இருக்கிற இடத்திலே நாம் முழங்கால் படிவிடுவோம், அல்ல எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஒரு மனதோடு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் துதிக்க பாத்திரர், அவர் தான் துதியில் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன். அவர் ஓ ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லியிருக்கிறபடினாலே இந்த நேரத்திலே நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலினாலே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம், நம்முடைய சிந்தையை ஒருமனப்படுத்துவோம், நம்முடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துவோம். எல்லாரும் இயேசப்பாவை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் இயேசப்பாவை நோக்கி பாருங்கள். ஆம், அவரை மட்டும் நோக்கி பார்த்து ஆராதனை முழுவதும் கண்களை மூடி இயேசப்பாவை மட்டும் நோக்கி பார்த்து உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயின்னு சொன்ன வார்த்தையின்படியாக ஆம் அவரை மட்டும் நாம் ஆவியோடும் உண்மையோடும் துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அதே நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாயை நன்மையால் நிரப்புவாராக. அவரை துதிக்கிற வேலையில் ஆராதிக்கிற வேலையில் இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுக்கிறார். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையால் நிரப்புவேன். முதலாவது ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய ஸ்தோத்திர பலி மூலமாக இயேசப்பா மகிமைப்படுகிறார். மகிமைப்படுகிற நேரத்தில் நம்முடைய வாயெல்லாம் நன்மையால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் இந்த ஆராதனையில் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்மா. இப்போது அருமையான மகன் ராபின் உங்களை ஆராதனை நடத்துவார். இன்றைக்கு உங்களைய காண்கிறதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒன்று வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான், ஆனால் அந்த வித்தியாசமான சூழ்நிலை இன்றைக்கு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஏனால் இன்றைக்கு கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்காக நாம் ஆங்காங்கே உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை அந்த யூடியூப்பை நீங்கள் வந்து உங்கள் டிவிலேயோ இல்லைன்னா உங்கள் லேப்டாப்லேயோ இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இது பார்வைக்காக ஒரு ஆராதனை கிடையாது, இது நீங்கள் யாவரும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு நான் பாடும்பொழுது நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சில கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு எந்த ஆராதனையும் கிடைக்காமல் இருந்தால் இந்த நேரத்தில் அவங்களே உங்கள் வீட்டுக்குள்ளாக நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை யாவரையும் மூடி அவருடைய பரிசுத்த ஸ்தலங்களுக்குள்ளாக நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் இன்றைக்கு இந்த ஆராதனை நடத்தப் போகிறோம். ஏனென்றால் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த சேட்டின் கீழ் அடைக்கலம் புகவே அவருடைய சிறகுகளால் மூடப்படவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமாக. ஏனென்றால் இன்றைக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார், இன்றைக்கு அவர் என் கோட்டையுமாக இருக்கிறார், என் அரணுமாக இருக்கிறார். அவர் என் சத்தியமும் என் பரிசையும் என் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே என்று நாம் ஆர்ப்பரித்து பாடப்போகிறோம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு இரவில் எந்த பயங்கரம் வந்தாலும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் என்றைக்கும் பயப்பட மாட்டேன் என்று நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்மளுடைய கரங்களை உயர்த்தி யாவரும் இந்த நேரத்தில் விசுவாசத்தின் அறிக்கையை நாம் எடுப்போமாக. ஏனால் வாதை என்றும் உங்களுடைய கூடாரத்தை அணுக முடியாது, உங்கள் பாதம் கல்லில் இடராது படிக்க கர்த்தர் அவர் தம் கரங்களிலே உங்களை ஏற்றி ஏந்தி கொண்டு போய் செல்வார். நீங்கள் சிங்கத்தின் மேல் நடப்பீர்கள், வலு சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். அவர் நாமத்தை நீங்கள் முற்றிலுமாக நம்பினதனால் அவர் உங்களை விடுவித்து உங்களை காக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. Para
புகவே அவர் தம்முடைய சிறகுகளால் உங்களை மூடுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எந்த கொலை நோய்களும் உங்கள் அருகில் நெருங்க முடியாது. ஏனால் கர்த்தர் சொல்கிறார், எந்த வாதையும் உங்களுடைய கூடாரத்தை அவர் அணுகாமலே உங்களை காத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் இந்த நேரத்தில் யாவரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் அல்லேலூயா சொல்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் இன்றைக்கு நாம் நிர்மூலமாக்கப்படுவோம். இதை யாவரும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் சோத்தரித்தால், அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களை அவர் நீங்கள் கூடினால், அவர் அபிஷேகத்தால் உங்களை நிரப்பிடுவார், மகிமையினால் உங்களை முடிசூட்டுவார். அதனால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்மளுக்கு தேவை கர்த்தருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இருந்தால் மட்டும் நம்மளுக்கு போதும். நம்ம வந்து எல்லா காரியங்களுக்கும், நாம் சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அவரை நம்மளை காப்பாற்றி நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே. நம்ம யாவரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you.
கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற நேரம், நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து ஆர்ப்புரியுங்கள். அத்த நல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளது. 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 பரலோகம் திறந்திடும் வேளை தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்த நல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்த நல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினா. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினா. அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவா, மகிமையினால் நம்மை மூடிடுவா. அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவா, மகிமையினால் நம்மை மூடிடுவா. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் வேலை தேவ மகிமை இறங்கிடுதே. அந்நிய பாஷைகள் தந்திடுவா, அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவா. அந்நிய பாஷைகள் தந்திடுவா, அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவா. வரங்களிலால் நம்மை நிரப்பிடுவா, ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவா. வரங்களினால் நம்மை நிரப்பிடுவா, ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவா. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் வேலை தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்த நல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளது. 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 ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுப்பா. இந்த நேரத்தில் யாவரும் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர போகிறீங்க. ஏன்னா கர்த்தர் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலும் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலும் அசைவாட போகிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை காக்கின்ற தேவனாக இருக்கிறபடியினால், அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறபடியினால், அவர் என்றென்றைக்கும் நமக்காக இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறபடியினால், அவருடைய ஈவும் அவருடைய கிருபையும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தப் போகிற இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு துதிபலிகளை செலுத்தும் போகும் நேரத்தில் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்கிறதும் இல்லை, அவர் தூங்கிறதும் இல்லை. ஏனென்றால் அந்த தேவன் நம்மளை எப்பொழுதுமே கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு காகை போல மேலே பறந்து நம்மேல் அவர் கண்களை வைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துவோமாக. இன்றைக்கு
அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துவோமாக. ஒருவராய் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறபடியினால இன்றைக்கு அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆறுதலின் தேவன் அவர், சமாதானத்தின் தேவன் அவர், நம்மை எல்லோரையும் அவரை கூட்டாக நம்மை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பராக நமக்கு இருக்கிறாரே. நாம் தொலைந்து போனாலும் நம்மை தேடி வருகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரே. அதற்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. நாம் இருளில் எவ்வளவு காலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் இருளில் வாழ்ந்து கொண்ட நம்மை அவருடைய மகத்துவமான வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வந்தாரே. அதற்கு நாம் நன்றி செலுத்தாமல் நாம் ஏன் நாம் சும்மா இருக்க வேண்டும்? இந்த நேரத்தில் கர்த்தர் பெரியவர், அவர் மகிமையுள்ளவர். அப்படி மகிமையுள்ள தேவனுக்கு நாம் என்றென்றைக்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அந்த சிலுவையில் நமக்காக எல்லா பாடுகளையும் அனுபவித்தாரே. அந்த சிலுவையில் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குறைகள் எல்லாவற்றையும் சுமந்து அது எல்லாவற்றையும் அவருடைய சொந்த சுய இரத்தத்தினால் நம்மளுக்காக ஒரு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தாரே. அதை மறந்து விட்டீர்களா? அது மறந்து விடாதபடிக்கு இன்றைக்கு உயிரோடு எழுந்த அந்த தேவனை நாம் ஆராதிக்க போறோம். ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயம் என்கின்ற வார்த்தை நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் யூத ராஜ சிங்கம் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுவே. இந்த நேரத்தில் நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், வெளியில இருக்கிற கொலை நோய்க்காக பயந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மத்தேயு 8 ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகிலே கடலுக்குள்ளாக செல்கிறார்கள். அப்ப நடு சமுத்திரத்தில் ஒரு பெரிய காற்று வந்தது, ஒரு பெரிய புயல் அடித்தது. எல்லோரும் நடுங்கி அதறி அவர்கள் எல்லோரும் நடுங்கி கொண்டிருந்தார்கள். எங்கே ஏசப்பா, எங்கே ஏசப்பா? அண்ணா மாம்சத்தில் இருந்த ஏசப்பா அன்றைக்கு நித்திரையோடு அவர் தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் அவர் எழுப்பின போது எல்லாம் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கிறபடியாக அந்த காற்றையும் அந்த புயலையும் அவர் வார்த்தையினாலே அதட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த தேவன் தூங்குகிற தேவனாக இல்லை, அந்த ஏசப்பா உறங்குகிற தேவனாக இல்லை. இன்றைக்கு நம் உள்ளத்தில் இருந்து அவர் விழித்து கொண்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறபடினால், இன்றைக்கு வெளியில் இருக்கிற எந்த காரியத்தையும் குறித்து, எப்படிப்பட்ட நாச மோசமான வேலைகளையும் குறித்து, எப்படிப்பட்ட ஒரு சாபத்தையும் குறித்து நாம் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுவார். ஏனால் அவரே என்னுடைய தஞ்சம், அவரே என்னுடைய கோட்டை, அவரே என்னுடைய இரட்சகர், இயேசுவே என்னுடைய ராஜா. நான் எல்லாவற்றிலும் நான் ஏசப்பா உம்மையே நம்புவேன், என்றென்றிருக்கும் உம்முடைய நாமத்தையே நான் தொழுது கொண்டு உம்முடைய நாமத்தையே நான் கூப்பிடுவ பிள்ளைகளா பிள்ளையா இருப்பேன். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, நீரே என்னுடைய தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜக, நீரே ராஜா, நீரே என் கோ
நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நா எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சேர்ந்து நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Hey.
நானே சிப்பே நான் பின் திருமேனே பாதத்தில் அர்ப்பணித்து கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக, கர்த்தர் முடிசூடின ஈவுக்காக, கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொண்டதற்காக, கர்த்தர் வருங்காலத்தில் நம்மளை காக்கின்ற தேவனாக இருக்க போறதற்காக, நம்மளுக்கு விடுதலை தரும் தேவனாக இருக்கிறபடினால் யாவரும் துதி பலிகளையும் நன்றிகளையும் கர்த்தருக்கு உகந்த வழியான ஆராதனையை நீங்கள் செலுத்திக் கொண்டே இருங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உங்கள் வீட்டில் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் அவருடைய மகத்துவமான கரங்களை உங்கள் அனைவரும் மேலும் அவர் கரங்களை வைத்து இந்த நேரத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி, எல்லா சாபங்களையும் நீக்கி, கர்த்தர் பரிபூரணமான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறபடினால் யாவரும் அவருடைய பிரசன்னத்தில் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக இருப்போமாக.
அவரே என்னுடைய தஞ்சம், அவரே என்னுடைய கோட்டை, கர்த்தரே என்னுடைய இரட்சகர், அவரே என்னுடைய ராஜா. அவருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பணிந்து ஆராதனை செய்வோமாக. ஒப்பு கொடுத்து அப்படியே கர்த்தர் பிரசன்னத்தில் நாம் கடைசியாக ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கும் என்னும் சத்ரு முன்னே ஆதரவாக இருக்கும் தேவனே. உபாகமம் 31:6 சொல்கிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் இந்த கடைசி பாடலை நாம் பாடும் பொழுது நம் யாவரும் ஒரு மனதோடு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சுகம் தரும் கரத்திற்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் குடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் குடாரமாக இருப்பவரே, யாவே வசிப்பதினால் மறித்தவையெல்லாம்
உயிர்ப்பிக்குமே உம்மாவி என்னில் வசிப்பதினால் மறித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே உயிர் தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னையும் உயிர்ப்பிக்கு ஆவியே யாவே 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 ரோஃபே பரிசுத்தப்படுத்தி கொடுத்தபடி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே இந்த நேரத்தில் இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் நிறைந்தி கொண்டு நீர் உம்முடைய வார்த்தை கொடுக்க போகிறதுனால் இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தின் கடினங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஹல்லேலூயா எல்லாருமே தேவனுடைய சிந்தனையில் அப்படியே இருங்க கத்தர் இந்த நேரத்தில் அவருடைய கரம் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் உங்கள் வீட்டின் வாசலின் மேலும் இந்த நேரத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் அவருடைய கரம் அமர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் கத்தர் நீங்கள் இருக்கும் இடத்தை பரிசுத்தப்படுத்துவாராக எதையோனும் காரணம் இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தமாகுங்க கர்த்தர் உங்களோட பேசுவாராக ஆமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதி ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 16 நம்முடைய சகோதரி வாசிப்பார்கள் சங்கீதம் 16 தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பெரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது
என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமே. அருமையான தேவட பிள்ளைகளே, நம்முடைய சபையின் பிள்ளைகள் மற்றும் இந்த யூடியூப் மூலமாக உலகத்தின் பல பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அடிமுகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று வேதத்தில் சொல்வது போல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் இந்த நாளிலே ஒரு இக்கட்டு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இக்கட்டு காலத்தில் பறந்து காக்கிற பட்சியை போல கத்த நமக்கு துணையாக இருப்பார், ஆதரவாக இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆதலால் இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். இந்த நாட்களே ஆண்டவருக்கென்று அதிகமாக நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள். அதிகமாக ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நீங்கள் தரித்திருங்கள். நான் சொல்கிற காரணம், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். திடமனதாக இருந்து உங்கள் காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட இந்த பரிசுத்த ஆராதனையிலே பகிர்ந்து கொள்ள முடியாத கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் நேற்றைக்கு ஜெபத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வார்த்தை, அதை உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலிருந்து ஆண்டோடய வார்த்தை கேட்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 16:8 தாவீது சொல்கிற ஒரு அருமையான ஒரு சாட்சி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தராமே, இந்த வார்த்தையை ஆசிரிக்கும் முடியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வார்த்தையாக இருக்கிற தெய்வமே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை எங்களை வாசித்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிற வார்த்தை ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் குணம் கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி காணப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உங்களோட வார்த்தைகளுக்காக நன்றி. அடிமை மறைத்து கொள்ளும், பேசுகிற நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ந்து பேசுகிறவர் என்பதை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அறியட்டும், உணரட்டும் ஐயா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமே. ஆம், அருமையான தேவட பிள்ளைகளை, இங்கு தாவீது சொல்கிற ஒரு அருமையான சாட்சி, கர்த்தரை எப்பொழுதும், ஏதோ ஒரு நேரம் இரண்டு நேரம் மட்டுமல்ல, அல்லது ஒரு மாதம் இரண்டு மாதம் மட்டுமல்ல, அவன் சொல்கிற வார்த்தை கர்த்தரை எப்பொழுதும் என்று சொன்னால் ஜீவகாலம் முழுவதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால். வலது பாசம்னு சொன்னால் மகிமை, எனக்கென்று அவர் கொடுத்த மகிமையில் அவர் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஏராளமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தங்களுக்கு முன்பாக பாருங்கள் பலவிதமான காரியங்களை வைத்து நம்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுக்கு முன்பாக ஜோஷியர்களை முன்பாக வைத்திருக்கிறார்கள், மந்திரவாதிகளை வைத்திருக்கிறார்கள், அல்லது நல்ல நாள் கெட்ட நாளை வைத்திருக்கிறார்கள், அமாவாசை பௌர்ணமி வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய செல்வத்தை வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய திறமையை வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய ஞானத்தை வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய பராக்கிரமத்தை வைத்திருக்கிறார்கள். ஆம், இதை இன்றைக்கு உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அப்படி தான் அநேக பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னென்னு சொன்னால், எந்த சூழ்நிலை மத்தியிலும் எப்பொழுதும் கர்த்தரை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டுமே நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். அதற்கு விரோதமாக வேறு எதுவும் நமக்கு முன்பாக வரக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரை வைத்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம், ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்தால்தான் நமக்கு தடைகளை நீக்கி நாம் முன்னேற முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு அருமையான சம்பவத்தை யோசுவா புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். யோசுவா 3:4 நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், மோசே மரித்த பின்பு தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை கொண்டு
இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக வழி நடத்தினார். வழி நடத்துகிற நேரத்திலே பாருங்கள், மோசேயின் காலத்திலும் பல தடைகள் வந்தது, இப்போதும் பல தடைகள். இந்த தடைகளை நீக்கி, இந்த தடைகளை தாண்டி தான் நாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பிரவேசிக்க வேண்டும். இப்பொழுது தடையாய் காணப்படுவது யோர்தான் நதி. அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆம், எந்த சூழ்நிலையிலையும் அந்த யோர்தான் நதியை கடந்து போகவே முடியாது. எந்த ஞானத்தை கொண்டு, எந்த திறமையை கொண்டோ, அல்லது வேறு எந்த வழியிலையோ அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியை கடக்க முடியாது என்கிற சூழ்நிலையை அங்கு நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் 3:7-13 நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை நோக்கி கொடுக்கிற கட்டளை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர் சொல்கிறார். அந்த வசனத்தில் உள்ள காரியத்தை நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், யோசுவா, நீ பயப்படாதே, நீ லேவியரை அழைத்துக்கொள். அந்த லேவியர் உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு கூட போகிறார். உங்களோடு கூட போகிற அந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் தங்கள் தோளின் மேல் வைத்து சுமந்து எல்லா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக யோர்தான் நதியின் ஓரத்திலே கால்களை வைக்க சொல். அப்பொழுது யோர்தான் இரண்டாக பிளக்கும், நீங்கள் வெட்டாந்தரையிலே நடப்பது போல நடந்து சுகமாய் அந்த பக்கம் போய் சேர்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். பாருங்கள், அப்படியே செய்தார்கள். பாருங்கள், அந்த லேவியர் உடன்படிக்கை பெட்டியை முதலாவது கொண்டு எல்லாருக்கும் முன்பாக, அந்த யோர்தான் நதிக்கு முன்பாக அவள் கால்களை வைத்தார்கள். வைத்த மாத்திரத்திலேயே அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. அவருடைய ஜனங்கள் பத்திரமாக அக்கறைப்பட்டார்கள். பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம் என்ன? அந்த உடன்படிக்கை பெட்டி லேவியருடைய தோளின் மேல் சுமந்து, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு காலில் வைத்தபடினால்தான், காலை வைத்தபடினால்தான் எல்லாருக்கும் முன்பாக, அந்த பிரச்சனைக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை முதலாவது வைத்தபடினால்தான் பாருங்கள் அங்கே யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்காமல் நின்றிருந்தால் நிச்சயமாக அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளந்திருக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பான எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், கொடுமையான வியாதி வந்தாலும், பயங்கரமான நெருக்கங்கள், பொருளாதார நெருக்கங்கள், எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உபத்திரம் வந்தாலும், என்னை உனக்கு முன்பாக வைத்து நீ செயல்பட்டால்தான் எப்பேற்பட்ட தடைகளையும் நீ கடக்க முடியும், ஜெயம் பெற முடியும். இல்லைன்னு சொன்னால் உன் வாழ்க்கை துக்கமாக முடியும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆதலால் தாவீது சொன்னது போல கர்த்தரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நமக்கு முன்பாக வைத்து செயல்படுவதிலே நாம் கவனமாய் இருப்போமாக. இரண்டு சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது ரூத். 1 பார்க்கிறோம், அங்கே ஒரு அருமையான குடும்பம், எலிமேலேக்கு, நகோமி, பாருங்கள், 2 பெத்லேஹேமிலே பஞ்சம் வந்தபடினாலே மோவாபுக்கு போய்விட்டார்கள். அந்த தப்பை மட்டும் கர்த்தரடுப்பிலே செய்துவிடக்கூடாது. என்ன கஷ்டம் தான் பெத்லேஹேம் என்பது தேவனுடைய அப்பத்தின் வீடு. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு மட்டும் வெளியே போய்விடவே கூடாது. துணிகரமாக இவர்கள் மோவாபுக்கு போனார்கள். கர்த்தர் அருவருக்கிற தேசத்துக்கு போனார்கள். அங்கு பாருங்கள், 2 ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் வைத்தார்கள். 2 மருமக்கள்மார்கள் வந்தார்கள், 1 ரூத், 1 ஓர்பால். நடந்த காரியம் என்ன? அந்த பெரிய தவறை செய்தபடினாலே அவள் தன் புருஷனை இழந்தாள். தொடர்ந்தனுடைய 2 ஆண் பிள்ளைகளும் இழந்தால், விதவையாக காணப்பட்டால், அந்த 2 ரூத்தும் ஓர்பாலுங்கிற இளம் அந்த வாலிப பிள்ளைகளும் கூட அங்கே கணவனை இருந்து விதவைகளாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு போராட்டம். இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் பெத்லேஹேமை ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்தது. ஆதலால் நகோமி மறுபடியும் அந்த பெத்லேஹேமுக்கு, தன் சொந்த ஊராகிய பெத்லேஹேமுக்கு போக அவள் தீர்மானம் பண்ணி 2 மருமக்களை பார்த்து சொல்கிறார், என் மருமக்கள்மார்களே, என்னோடு கூட நீங்கள் வந்தவர்களுக்கு ஒன்றுமே நன்மையாக இருக்காது. நான் வெறுங்கையாக போக போகிறேன். இடத்துல ஒன்றுமே இல்லை. அங்கே போனாலும் எனக்கு என்ன நடக்குமே எனக்கு தெரியாது. என் எதிர்காலம் எப்படி இருக்குமென்னு சொல்லிட்டு தெரியாது.
ஆதலால் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ஆதலால் இந்த தேசத்திலேயே நீங்கள் மறுமணம் செய்து சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன பொழுது ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு அவள் கடந்து போய் விட்டாள். ஆனால் ரூத் அப்படியே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவட பிள்ளைகளே, அந்த ரூத்துக்கிட்ட அவள் மறுபடியும் கேட்குறார், ரூத் நான் உனக்கு சொன்னது கேட்கவில்லையா? நீ போ, என்னோடு கூட நீ வர வேண்டாம், என்னோடு கூட வருவதுனால் உனக்கு ஒரு நன்மை உண்டாக போவதில்லை என்று அவள் சொன்ன பொழுது பாருங்கள், அந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் இந்த ரூத்துக்கு போகிற தேசம் என்னமே தெரியும், அவள் புறஜாதி, பெத்லகேம் மக்கள் எப்படி இருப்பாங்க சொல்லி தெரியாது, எல்லாமே வித்தியாசமாக காணும். அது மட்டும் இல்லை, இவள் கையில் ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வாங்குறதுக்கு பொருள் வாங்க பணம் இல்லை, நாளைய தினத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, முழுவதும் சூன்யமான ஒரு காரியம், என்ன நடக்குமேங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அறிந்தும் அந்த பாருங்கள் சூன்யமாய் காணப்பட்ட சூழ்நிலை மத்தியில் அந்த ரூத் பாருங்கள் தன் மாமி மூலமாக அந்த யெகோவா தேவனை குறித்து கேள்விப்பட்டு அந்த தேவனில் உள்ள விசுவாசத்தினால் அவள் தன் தேவனாகிய கர்த்தரை தனக்கு முன்பாக வைப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத் 1:16 அவள் சொல்கிறார் பாருங்கள், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ப்ரைஸ் தி லார்ட். இது என்ன, அந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே அந்த ரூத் தன் தேவனாய கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து நகோமியை நம்பி போகவில்லை, வேறு எந்த காரியத்தை நம்பி போகவில்லை, தன் தேவனாய கர்த்தரை மட்டுமே தனக்கு முன்பாக வைத்து அந்த சூழ்நிலையில் புறப்பட்டு போனால் பாருங்க நடந்த காரியம் நமக்கு தெரியும். அன்போதிலே சொல்லிவிட்டேன், அவளுக்கு பொறுக்கினால் சொல்லப்பட்டேன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புறப்பட்டு போயிருப்பாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாய் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்தால் பாருங்கள் சீக்கிரமே போவாசுடைய கண்களிலே ஆண்டவர் கிருபை கிடைக்க கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வேகமாக காரியங்களை மாற்றி அந்த பெரிய பணக்காரனாகிய அந்த போவாஸே அவளுக்கு கணவனாக வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்து அவளை எவ்வளவாக ஆசீர்வதித்தார். ஒரே காரணம், தன்னுடைய பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் தேவனாகிய கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்பி தனக்கு முன்பாக வைத்து புறப்பட்டு போன அப்படினாலே கர்த்தர் அவளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான கொரோனா வியாதி மூலமாக இன்றைக்கு பாருங்கள் ஒருவேளை வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆண்டவர் சீக்கிரமாக மாற்றுவாங்க நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் காரியங்கள் எப்படி இருக்குமோ அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் பல நாட்கள் அடைப்பட்டு கிடைக்கும் நிமித்தமாக நமக்கு பணம் இல்லாமல் போகலாம், பொருள்கள் வாங்க பணம் இல்லாமல் போகலாம், பொருள்கள் இல்லாமல் போகலாம், நாளைக்கு என்ன நடக்குமோ, ஐயோ இது இல்லையே அது இல்லையே, கடைகள் திறக்கவில்லையே, ரோட்டில் போக முடியவில்லையே, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று திகைக்கக்கூடிய பாருங்கள் அந்த ரூத்தை போல திகைக்கக்கூடிய நாளை தினத்தை குறித்த ஒரு சூன்யமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். பயப்படாதிருப்பீர்களாக, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோது அவர் தம்முடைய ஜனங்களை வெட்கப்படுத்த மாட்டார். பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்காதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே உங்களுக்கு முன்பாக வைத்து அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருங்க. நிச்சயமாக அந்த பயங்கரமான அந்த பஞ்சத்தின் மத்தியிலே எப்படி எலியாவை போஷித்தாரோ அதே விதமாக காகத்தை கொண்டு கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இரண்டாவதாக இந்த சூழ்நிலை கேட்டார் போல தாவீதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். 1 Samuel 17 பார்க்கிறோம். கோலியாத் அவருடைய உருவம் பயங்கரமான உருவம், நமக்கெல்லாம் தெரியும், அதிகமான விவரிக்க நாம் ஆசைப்படவில்லை. பாருங்கள் அவ்வளோ பயங்கரமான உருவம், இன்றைக்கு காணப்படுகிற இந்த கொரோனா வியாதியை போல ஒரு பயங்கரமான ஒரு காட்சி அன்றைக்கு காணப்பட்டது. அந்த கோலியாத்தை கண்ட மாத்திரத்தில், அவன் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே 11 சொல்கிறது, அந்த கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு ஜனங்கள் பயந்து தங்களை மறைத்து கொண்டார்கள். 24 சொல்கிறது, அவன் முகத்தை கண்ட மாத்திரத்திலேயே பயந்து தங்கள் வீட்டுக்குள்ளே போய் தங்களை அடைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாவாகிய சவுல் கூட பயந்து வெளியே வர பயந்து தன்னை வீட்டுக்குள்ளே அடைத்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்போதான் தாவீது வருவதை பார்க்கிறோம். அங்கு நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும்.
இப்போ நடக்கிற காரியம் என்ன? தாவீது கோலியாத்தை சந்திக்க புறப்பட்டு போகிறதை பார்க்கிறான். அப்பொழுது அந்த பயங்கரமாய் காட்சியளித்த அந்த கோலியாத்துக்கு முன்பாக தாவீது தன்னுடைய வார்த்தையின்படி அவன் பாருங்க, தன்னுடைய அனுபவத்தை, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்தபடினாலே எனக்கு எப்படி ஒரு நன்மை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், நான் அசைக்கப்படுதலை என்று அறிந்த தாவீது தான் அங்கு இந்த பிரச்சனை மத்தியிலே தன் தேவனாகிய கர்த்தரை தனக்கு முன்பாக வைப்பதை பார்க்கிறோம். அவன் ஏற்கனவே சிங்கம் கரடியை கொன்றவன், தன்னுடைய பராக்கிரமத்தை அவனுக்கு முன்பாக வைக்கவில்லை, தன்னுடைய பலத்தை அவனுக்கு முன்பாக வைக்கவில்லை. ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொன்றவனுக்கு இந்த கோலியாத் எம்மாத்திரம். ஆனால் எதை முன்னால் வைக்கிறான் பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனக்கு முன்பாக வைப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு தாவீது அந்த பெலிஸ்தன் பயங்கரமாக கேலி பண்ணுகிறான். அப்போது 45 பார்க்கிறோம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ அருமை, இந்த தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், அதனால இஸ்ரவேலிலே ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் சொல்வதை பார்க்கிறான். அந்த பிரச்சனை மத்தியிலே தேவனாகிய கர்த்தரை முன்னால் வைத்து தனக்கு காணப்பட்ட அந்த அற்பமான அந்த பாருங்க அந்த அந்த கேட்டபிள்ட்ட அவன் அந்த அது என்ன கல் கவனை எரிகிறது என பார்க்கிறோம். பார்த்தீங்களா, ஒரே ஒரு இடம் தான் மறைக்கப்படாமல் இருந்துச்சு, சரியாக அந்த இடத்துல அந்த கவன் பட்டது, அந்த கல் பட்டது. அது பட்ட மாத்திரத்திலேயே அவன் கீழே விழுந்தான். எந்த பட்டயத்தை குறித்து மேன்மை பாராட்டினானோ அதே பட்டயத்தை அவனத்தில் உருவி அவன் தலையை வாங்கினான். பெரிய ஒரு ஜெயம் கிடைத்தது. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அந்த வாதை நிறுத்தப்பட்டது, அந்த பயம் நின்று போனது, அந்த வேதனை நின்று போனது. தேவ சமாதானம் அந்த தேசத்துக்கு கட்டளையிடப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆம், இன்றைக்கு இந்த கொரோனா வியாதி இந்த கோலியாத்தை போல தான் இன்றைக்கு உலகத்தை பயங்காட்டி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் இந்த கொரோனாங்கிற பெயரை கேட்டே பயந்து வீட்டில் அடைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வியாதி என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ என்று உயிருக்கு பயந்து இன்றைக்கு உலகத்தில் மூளை முடுக்கில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு பயந்து நடுங்கித்தங்களை அடைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆம், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தாவீது வந்தான். பாருங்க, அது நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெயம் பெற்றான், எப்படி வாதை நிறுத்தப்பட்டது பாருங்கள். தனக்கு முன்பாக தான் சந்திக்க போகிற அந்த வாதைக்கு முன்பாக தேவனாய கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைத்து அவன் அந்த கவனை எறிந்தான். கர்த்தர் அந்த பெரிய வாதையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆம், அருமையான தேவன பிள்ளைகளே, அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறான். அப்படியானால் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி, அதனுடைய அனுபவம் என்ன? எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2 அல்லது 3 பேர் நாமத்தாலே எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் எல்லோரும் குடும்பம் கூடி ஜெபிக்கும்போது, ஏசப்பா உங்களோட நாமத்தினாலே நாங்கள் இந்த ஜெபத்தில் கூடி வருகிறோம், எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரமடி சொல்லி உங்கள் மத்தியில் அவர் வார்த்தைமடி இறங்கி வந்து விட்டார் என்று விசுவாசிங்க. விசுவாசிப்பா, உங்கள் முன்பாக அவர் நிற்கிறார், அவர் நிற்கிறார் என்பதை விசுவாசிங்க. உங்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவருக்கு முன்பாக உங்கள் வேதனைகளை, உங்கள் கண்ணீரை, உங்கள் பாடுகளை அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்களுக்காக நீட்டுவார். நிச்சயமாக ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படும். அன்றைக்கு ஜெயத்தை கொடுத்த போல் நீட்டுவார். ஒருவேளை தனி ஜெபத்தில் இருப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சவியமாக இருக்கான்னு சொன்ன மாத்திரம்படி. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செபித்தான் முழங்கால் படிட்டு இயேசுவே என்று சொல்லி உண்மையாக கூப்பிடுங்கள், உடனே ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருவார். நீங்கள் விசுவாசிங்க, ஓ நான் உண்மையாக கூப்பிட்ட மாத்திரத்திலேயே இயேசுப்பா இப்போ எனக்கு முன்பாக வந்து விட்டார், எனக்கு முன்பாக அவர் இருக்கிறான்னு சொல்லி விசுவாசித்து அவரை உங்களுக்கு முன்பாக வைத்து உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கண்ணீரோடு அவருக்கு முன்பாக நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் தம்முடைய கரத்தை நீட்டுவார், உங்களுக்காக வல்லமை வெளிப்படுத்துவார்,
தாவீது சொன்னது போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் எந்த பிரச்சனையினாலும், கொள்ளை நோயினாலும், உபத்திரங்களினாலும், கஷ்ட நஷ்டங்களினாலும், வியாதியினாலும், பொருளாதார நெருக்கத்தினாலும் நீங்கள் அசைக்கப்படாதபடி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். நிச்சயமாக அதே தாவீது சொல்கிறான், நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரின் சத்தத்தை கேட்டல்லி என்னை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஆம், அதே காரியத்தை நிச்சயமாக செய்வார். பாருங்கள், அப்போ ஆண்டவரை எனக்கு முன்பாக வைப்பேன்னு சொன்ன என்ன தாவீது? பாருங்கள், ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் தனக்கு முன்பாக இருப்பதை விசுவாசித்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இப்போ சந்திக்கிற வரப்போகிற நாட்களில் வரப்போகிற பயங்கரமான வேதனையிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இந்த நேரத்தில் அன்போடு நான் சொல்கிறேன், ஏசப்பாவை தவிர கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை உலகம் மிகுந்து கேட்டுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து ஆண்டவருக்கு மாறாக உங்களுடைய பலத்தையோ பராக்கிரமத்தையோ ஞானத்தையோ செல்வத்தையோ அந்தஸ்தையோ திறமையையோ மற்றவங்களுடைய பெரிய மேன்மையான பதவிகளையோ உங்களுக்கு முன்பாக வைக்காதபடி காத்துக்கொள்ளுங்கள். எனக்கு இன்னாரை தெரியும், இன்னாரத்தை நான் சாதித்துக் கொள்வேன், இல்லை, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவை மட்டும் உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஏசப்பாவை மட்டும் உங்களுக்கு முன்பாக வையுங்க. அது மட்டுமல்ல, தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க, இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது கடமை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என் ஆண்டவரை எச்சரிப்பு கொடுத்துருக்கிறபடினாலே மற்ற 24:7 சொல்கிறார், 24:24 சொல்கிறார், கள்ள தீர்க்க கடைசி காலம் கள்ள தீர்க்க திசைகளாக நிரம்பியிருக்கிற காலமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கள்ள தீர்வுகளை எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கள்ள தீர்வு கள்ள பொருள் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்கள் அற்பம் செய்வார்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது கடைசி நாட்கள் கள்ள தீர்க்க தரிசிகளாலும் கள்ள போதர்களாலும் நிரம்பி இருக்கிற ஒரு காலமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? மத்தேயு அவர் 7 சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் அவர்கள் ஓனாய போல உங்களிடத்தில் அவர்கள் ஆட்டை போல உங்களிடத்தில் ஆட்டுத்தோல் போட்டு உங்களிடத்தில் வருவார்கள், ஆனால் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓனாய்கள். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை! ஆட்டுத்தோல் போட்டி சாதுவாக வருவார்கள், பார்ப்பதற்கு சாதுவாக இருக்க மோசை போல இருக்கும். மோசை எப்படி ஒரு சாந்தம் ஒரு மனுஷனாக இருந்தானோ, சாதுவாக இருந்தானோ, அப்படி ஒரு சாந்தம் ஒரு மனுஷனாக தோற்றத்துக்கு தெரிவார்கள். ஆனால் ஒரு ஆபிரகாமை போல தெரிவாங்க, ஒரு மோசை போல தெரிவாங்க. பார்ப்பது, ஓ இவரை போல ஒரு ஊழியக்காரர் உண்டா, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைக்கிற அளவுக்கு இருப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள், பார்ப்பதற்கு மோசை போல இருப்பார்கள், பார்ப்பதற்கு ஆபிரகாமை போல இருப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ யூதாஸ் காரியத்தின் ஆவி கிரியை செய்யும், ஆனால் உள்ளத்திலோ கேயாசின் ஆவி கிரியை செய்யும். பாருங்கள், அந்த செழிப்பையும் கவர்ச்சியும் விரும்பின லோத்தின் ஆவி அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும். எப்படி அறிய முடியும்? அவருடைய கனிகளாலே அறிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நீங்கள் கடைசி நாட்களில் ஒரு நம்பிக்கை இயேசுப்பா மேலே மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை கண்ணீரோடு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு சொல்கிறேன். இன்றைக்கு ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரன் தான் தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். ஒரு ஃபேமிலி டாக்டர் வைத்திருப்ப போல ஒரு ஃபேமிலி ஊழியக்காரர் வைத்திருக்கிறத பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். அதன் மூலமாக நம்ம எந்த ஒரு ஆசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே பார்க்கிறோம், 2 பேதுரு 2:1-3 பாருங்கள். இன்றைக்கு அப்படியே நமக்கு இதில் கவனமாக இருப்பீர்களாக. கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். பாருங்கள், தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாங்களே பாருங்கள், அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இதுதான் ஆபத்து. கள்ள தீர்க்க தரிசிகள் சாதுவாக கிரியை செய்வார்கள், ஆனால் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள் அவர் கெட்ட நடக்கையில் அநேகர் பின்பற்றுவார்களாம். அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் தூஷிக்கப்படும். அவள் எப்படியா எப்படி கண்டுபிடிக்கணுமா? அவர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இதுதான் கள்ள தீர்க்கதரிசியுடைய குணம், பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்க, பொருளாசையுடையவர்கள் தந்திரமான. கர்த்தர் எனக்கு நேற்றைக்கு என் வீட்டில் இறங்கி வந்தார், இந்த கட்டடத்தை கட்ட சொன்னார், இதற்காக பணத்தை சேருன்னு சொன்னார், இந்த ஊழியத்தை செய்ய என்று சொன்னார், இப்படி தான் சொல்வார்கள். இல்லை, நாம் கவனமாக இருக்க வேண்டும். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, இந்த வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களில் இந்த பயங்கரமான காலத்தில் யாரையும் உங்களுக்கு முன்பாக வைக்காதீங்க.
நமக்கு நல்ல ஊழியக்காரங்க அதுவும் வேண்டாம், ஊழியக்கார் நமக்கு தேவை, நல்ல ஊழியக்காரர்கள். ஆனால் பயங்கரமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசப்பாவை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைங்க. நான் சொன்ன போய் ஆண்டவரை மட்டும், ஆண்டவராக இயேசுப்பாவை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைங்க, நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த பயங்கரமான கொரோனா நைனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இதுக்கு மேலே என்ன உபத்திரம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்களை அருமையாக காப்பார். நாம் ஜெபிப்போமா சகோதரியும் நானும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒழுங்கால் படிவோம். நாம் இருக்கிற இடத்திலே நாம் ஒருமனப்பட்டு நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. ஆமே. நாம் ஜெபிப்போமா. கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படியாக, தாவீது சொன்ன சாட்சியின்படியாக இன்றைக்கி நம்ம எல்லாரும் இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் ஒரு தாவீதாக மாற நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு மனுஷனை அல்ல, ஒரு ஊழியக்காரனை அல்ல, ஒரு பெரிய அரசியல்வாதி அல்ல, ஒரு திறமையான மனுஷனை அல்ல, பராக்கிரமசாலி அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ லார்ட் ஜீசஸ், ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என்னை ஒரு தாவீதாக மாற்றும். ஆண்டவரே, ஒரு காலமும் எனக்கு முன்பாக உம்மை தவிர இயேசப்பா வேறு யாரையும் நான் வைக்க மாட்டேன். அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். அந்த துரோகத்தை நான் செய்யவே மாட்டேன். ஆண்டவரே, அப்படி செய்து நான் இழந்து போன ஆசீர்வாதங்கள் அநேகம் என்பதை உணர்கிறேன். இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அப்பா, என் சூழல் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை மட்டும்தான் முன்னால் வைத்து கண்ணீரோடும் இடத்திலே என் ஜெபத்தை ஏறெடுப்பேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்க முடியாதபடி என்னை காத்துக்கொள்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போமாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுபிகார ஆவியை தந்திருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த நாளிலும் எங்களுக்கு ஆயத்தம் முடிந்த பரிசுத்த ஆராதனையினர் ஆசீர்வதித்தற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் ஆராதனை கர்த்தாவை கலந்த அத்தனை பிள்ளைகளோட வீட்டில் இறங்கி வந்து ஆண்டவரே உடைய மகிமையால் நிரப்பணப்படினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலமாக நீர் கொடுக்க நினைத்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே எங்கள் பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட அத்தனை குடும்பங்களையும் உடைய நன்மையால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து அர்த்தம்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு பிள்ளைகள் கூட உமக்கு துரோகம் பண்ணிவிடக்கூடாது, ஒரு பிள்ளைகள் கூட உமக்கு விரோதமான பாவத்தை செய்துவிடக்கூடாது. ஆண்டவரே, என் ஆண்டோட கரம் பிள்ளைகளெல்லாம் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. இந்த இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் எங்கள் பிள்ளைகளுக்கு பணத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது, பொருள்கள் வாங்க கஷ்டம் வரக்கூடாது, ஆகாரத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது, வீட்டில் உள்ள பொருள்கள் ரிப்பேர் ஆகக்கூடாது, எந்த வியாதி வேதனைகள் வரக்கூடாது ஐயா, வீணான மரணங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டையும் மகிமையால் நிரப்புவீராக. எங்கள் பிள்ளைகள் யாருடைய வீட்டையும் சுற்றி அக்னிமேலாக இருப்பீராக. எந்த வாதை வராதபடி காத்துக்கொள்வீராக. ஏசப்பா, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஐசத்தால் நிரப்பும். இந்த நாளிலே உமக்குள் சந்தோஷமாக இருப்பார்களாக. எந்த முறுமுறுப்பு வரக்கூடாது, எந்த எரிச்சல் வரக்கூடாது, எந்த சோர்வுகள் வரக்கூடாது ஐயா. இந்த சூழ்நிலை எங்கள் பிள்ளைகள் யாவரையும் உயிர்ப்பிக்கிற ஆவில நிரப்புவீராக, உற்சாகமான ஆவில நிரப்புவீராக. இப்பொழுதே ஆண்டவரே, ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளெல்லாம் நிரப்புவதாக. தகப்பனே, தைரியப்படுத்துங்க அப்பா, தைரியப்படுத்தும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ளாவே தரவில்லை, பலமுள்ளாவே தந்திருக்கிறீர். உம் இரத்தத்தால் எங்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பா. அந்த தைரியத்தால் நிரப்புவீங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு உங்களுடைய கிருபை பிள்ளைகளை சுமந்து கொள்வதாக. ஆசீர்வதியும் அப்பா. இந்த நேரத்தில் இந்த கொரோனா வியாதி இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தும் ஐயா. நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதற்கு ஒரு பெரிய தீர்க்கசம் தேவை இல்லை அப்பா. நீ சொன்ன வார்த்தை அதை நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் ஐயா. இந்த வார்த்தை மூலமாக பல காரியங்கள் சொல்லி ஜனங்கள் ஏமாந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. இப்பொழுதும் அந்த வியாதியை நீர் கிருபையாக இந்த வியாதியை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராக, உங்களுடைய கிருபையினாலே அப்புறப்படுத்துவீர், மனது உருகுவீராக. ஆண்டவரே, மடிந்து போன மக்கள் போதும் ஐயா, மறுபடியும் மரணத்தை சந்திக்க கூடாது. மரண தருவாயில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கான்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். அத்தனை மக்களும் கரம் தொடட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை கரம் தொடுவதாக. ஆண்டவரே, அற்பம் செய்யும் கரம் தொடுவதாக. அமெரிக்க தேசத்தை கரம் தொடுவதாக. ஆசியா கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளையும் உங்களுடைய கரம் தொடுவதாக. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் கரம் தொடுவதாக. ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள ஒவ்வொரு
நாடுகளுடைய கரம் தொடுவதாக. அரபு நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளுடைய கரம் தொடட்டும். ஆஸ்திரேலியாவை தொடட்டும், சைனா ரஷ்யாவை கரம் தொடட்டும், கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய கரம் தொடுவதாக. இலங்கை எல்லாவற்றையும் கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஏசப்பா இப்பொழுது உங்களுடைய பலத்த கரத்தினாலே நீர் அனுபவித்த வாதையை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க ஏசப்பா, அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் ஐயா, உங்களுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் ஐயா. என் ஆண்டவரே இப்பொழுதே இப்பொழுதே சப்பா உங்களுடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்யுங்க. அந்த வாதை இருந்த இடம் தெரியாமல் உலகத்தை விட்டு மறையட்டும். இனி மரணம் காணப்படக்கூடாது. நல்ல செய்தியில் வரட்டும், நல்ல செய்தியில் வரட்டும் ஐயா, நல்ல செய்தியில் வரட்டும் ஏசு கிறிஸ்துவே. நீ நற்செய்தி கொடுக்கிற தேவன் அல்லவா அப்பா. இந்த காரியத்தின் மூலம் உலகம் எங்கிருக்க மக்கள் நீ மெய்யான தேவனும் என்று அறிந்து விளக்க கிருபை செய்ய தொடர்ந்து பலத்த கரியில் நடப்பியும். நாங்கள் நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர்களுக்கு அப்படி நல்ல செய்தி கொடுத்து நீர் மையப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துங்களை வழி நடத்தும். இந்த சூழ்நிலை எல்லாம் சீக்கிரமாய் மாறட்டும். எல்லா துதி கனம் மகிமையாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய பரிசுத்த விலையேறப்பெற்ற நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சந்தோஷமாக ஒரு பாடலை பாடுவோமா? நம்ம இயேசுவின் பிள்ளைகள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம், இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்கள் தூக்கி சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே மகிமுண்டாகட்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தொடர்ந்து இந்த சூழ்நிலை மத்தியில் நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. நம் எல்லாரும் சமத்தோடு குடும்பங்களில் தங்கியிருப்போம். நல்ல செய்திகள் நம்மை திகழ்வதாக. ராஜா இயேசுவே.